know another girl wouldn't expect it. All I see this beat is way above hectic. I've been elected, so y'all best say. Hey, Lakshmi. Ah, yeah. Oh, nee hai. Ah. Pudu scooter. Sorry, yeah. Jacker, da. Kiral veda da logu thodengi. Purinji da? Ah. Ah. Hey, Suppi. Yeah, Pia. Unna periya na kooptare. Suppiya. Subburaj MALLB. Advocate. Give respect and take respect. Yappa, liar. Ippadi late vanda eppadi? Liar sir, pusa scooter vaangi irukkariya. Scooter? Enga appa kaalathula vakkilunga cycle vaanga kuda kaas illama nadandhe court ku povaanunga. Unakku mattum eppra vasathi vandhathu? Dey kala, ayya, inda scooter eduthu poittu andha moolaila enga appavoda cycle irukku paaru. Adha kondu inda vakkilukku kudu. Sariya. Vakkile, evlo dooramana odittu po. Oru problem irukkaadu. Saaviya kudu. Kudukka maatta. Timura liar, vaai neeludhu. Vaay mattum illa. கையை கூட நீளும். இன்னும் வேற யாருக்காவது கீ கேக்குற தம்பு இருக்கா? என்னடா மூளை வந்த குரங்கு மாதிரி மூஞ்சில ஒரு கடுப்பு. ஒண்ணும் இல்ல சார். டேய் வெள்ள லட்சுமி கிட்ட சாவி கொடுத்து போய் வாங்கிக்கோ. சரி சரி, வா வா, வந்து சொரிஞ்ச விட. இடுப்புக்கு கீழே அரிக்குதுரா சார். நான் எம்ஏ எல்எல்பி சார். உங்க இடுப்பு எப்படி சார் சொறிவேன்? முதல்ல அந்த எண்ணத்தை மாத்திக்கிட்டு வேற ஏதோ வேலை கொடுக்க சார் பாக்குறேன். சரிடா, எப்ப பாக்குற வேலையை போய் பாடுறேன். ஓகே சார். நல்ல தம்பி, நீ துவச்சா நாத்து மரத்துல அண்ணன் சொன்னாரு. என் ஜட்டி கூட இருக்கு, துவச்சு படு. இது என்னடா முடிக்கிற? வாங்கி சுத்து, ஜாக்கிரதையா சுத்தணும். இல்லனா டமால்னு வெடிக்கும், நீ செத்துருவேன். போன ஞாயிற்றுக்கிழமை மீந்து போன பிரியாணிய ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கேன், அதை எடுத்து நம்ம சுபிக்க போடுறா, வயிறார திங்கட்டும். சரிங்க ஐயா. தானம் செய்யறதுல நீங்க தருத்திரவாதிக்க திமுரா. ஐயா இல்ல 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 சுவாமி, நான் உங்களுக்கு பூஜை பண்ணிருக்கேன், புனஸ்காரம் பண்ணிருக்கேன், தேங்காய் உடைச்சிருக்கேன், நைவேத்தியம் வச்சிருக்கேன். இருந்தும் அந்த ராட்சசங்க கிட்ட இருந்து என்ன காப்பாத்த மாட்டேங்கிறீங்களே. ஒரு விஷயம் புரிஞ்சிருச்சு சாமி, உங்களை நம்புறதை விட பேயை நம்பி தொலைச்சிடலாம். பேய கூட்டோன வந்துருச்சா பக்தா? ஐயோ பேய், பேய் பைத்தியக்கார பக்தா. நான் பேய் அல்ல, உன் தெய்வம். நீங்க கடவுளா? ஆமா, நான் கடவுள். நீங்க கடவுளா இருந்தா மறைஞ்சு போக பாக்கலாம். யூ வாண்ட் லைட் ஆஃப்? யா. மறுபடியும் வாங்க பாக்கலாம். நீங்க நிஜமாவே தெய்வம் தான் சாமி, தெய்வம் தான் சுவாமி. தேவக்கா நீங்க வரலையா சாமி? இதுதான் பேராசங்கர். சாரி சாமி, நிறைய கெட்டப்புல பாத்துருக்கேன், ஆனா இந்த மாதிரி ஒரு கெட்டப்புல பார்த்ததே இல்ல. நீங்க எந்த ஊர் சாமி? சாமி தாய்லாந்து தெய்வங்கள் கண்ணா. தாய்லாந்து சுவாமிக்கு தமிழ் எப்படி தெரியும் சுவாமி? தொண்டையில் இருந்து வரும் சப்தங்களுக்கு மொழி என்னும் அர்த்தம் கொடுப்பதே நாங்கள் தானடா. எனக்கு தமிழ் தெரியாதா? உங்க பேர் என்ன சுவாமி? மூங்வாங் டோனிஜா. மூங்வாங் டோனிஜாவா? அவரு தாய்லாந்து ஆக்ஷன் கிங் தானே? பக்தர்கள் இறைவனின் பெயரை வைத்துக் கொள்வது சகஜம் தானே சுப்ராஜ் எல்எல்பி. சுவாமி, என் பேரோட சேர்த்து என் டிகிரியும் சொல்றீங்களே சுவாமி. உன் ப்ராப்ளம்ஸ் கூட எனக்கு தெரியும் கண்ணா. அப்படின்னா இந்த தர்த்தரம் முடிச்சவனோட ப்ராப்ளம் அவ்வளவு தூரத்துக்கு தெரிஞ்சா சுவாமி? அதனால ஒரு காரியம் பண்ணு சொல்லு சாமி. இங்க இருந்து கம்பி நீட்டி காணாம போயிடு கண்ணா. ஒரு தடவை ட்ரை பண்ண சாமி, ஒரு தடவை ரெண்டு மூணு தடவை ட்ரை பண்ண, பரதேசி அதர்வா மாதிரி இழுத்து நுதிக்கு போட்டாங்க. ஓஹோ, அப்படின்னா இதுக்கு வேற முடிவு எடுப்போம். என்ன முடிவு சாமி? இவர் யார் சாமி? குஞ்சாக்கா கோபன். என்ன செத்து போனவன் எவனும் தேட மாட்டான் பக்தா. பிரில்லியன்ட் ஐடியா சுவாமி. அதனால தான் சொல்றேன், லேட் பண்ணாம ஓடி போயிடு. தெய்வங்களுக்கு எல்லாம் முன்னாலே தெரியும். தேவையில்லாம சந்தேகப்படாம ஓடி போடா முட்டாளே. ஜெய் டோனிஜா சுவாமிக்கு ஜெய், ஜெய் ஜெய் ஜெட்லி ஜாகிச்சா சுவாமிக்கு ஜெய், ஜெய். போயிட்டானா? ஒரு வழியா என்ட்ரி ஈஸி ஆயிடுச்சு. அட பாவி, தண்ணி குடிக்கிறதுக்குள்ள குத்துனா எப்படா? எதுக்காக குத்துன? இந்த ஊசி போட்டா உங்க மலச்சிக்கல் மாயம் ஆயிடும். மலச்சிக்கல் நான் எப்படா சொன்னேன்? ரொம்ப நாளா சிக்கலா இருக்குன்னு தான் புலம்பிக்கிட்டு இருக்கேன். வணக்கங்க. யாரையா போட்டு தள்ளுறதுக்காக போயிட்டு இருக்கீங்களா? போங்க போங்க. வணக்கம் சார். யாருப்பா தம்பிங்களா நீங்க? சுப்ராஜோட சொந்தக்காரங்க சார். சரி, சுப்பி எங்க?
போயிட்டாரு சார். எங்க போயிட்டா? எங்க மாமா டமால் காலால வச்சு கமால போயிடுச்சு. புரியலையா? செத்து போயிட்டாரு சார். தூங்கிட்டா கிராண்டா. எப்படா நடந்துச்சு? கபால கலங்கி. அது என்னது? இந்த கபால தான் சார். சாகரத்துக்கு அரை மணி நேரம் முன்னாடி கூட உங்க நல்ல குணத்தை பத்தி புகழ்ந்து ராமருக்கு அணில் மாதிரி பிள்ளையாருக்கு எலி மாதிரி பக்கத்திலேயே இருந்து நீங்க சேவை பண்ணணும்னு சத்தியம் வாங்கிட்டு போயிட்டு சத்தியமும் என்கிட்ட கடனும் வாங்கிட்டு எவ்வளவோ இருக்கு சார். அதனால கஷ்டப்பட்டாலும் எங்க ரெண்டு பேரும் லவ் படிக்க வச்ச கொடுமை. அவன் ஃபெயில் ஆயிட்டா நான் பாத்துட்டேன். அதனால என்னடா இப்ப ரெண்டு பேரும் லாயர் தானே? அதாவது இந்த சுப்பி பையன் நன்றி விசுவாசத்துல நம்ம வீட்டு நாயை விட மிஞ்சிட்டான். நாயை விட சுப்பி தான் பெரியவன். சுப்பியோட போட்டோவை ஹால்ல வச்சு அவனுக்கு மாலை போடுங்கடா. சரி, உங்க பேர் என்ன தம்பிங்களா? என் பேரு சேகர். அவரு பேரு உடாலகடி தான தம்படி உமுடி பங்காரு சுந்தர பாண்டியன். பேரை கேட்டா இவ்வளவு நீளமா சொல்ற? இதோட நீளமா இருக்கும். பெரியப்பா யார் இவங்க? நல்லா வாதாடுவியா? சூப்பரா வாசி பார்த்த கோட்ல நல்லா வாதாடுவான்னு சொல்ல வந்தேன். போக போக நீங்களே பார்க்க போறீங்க எங்க திறமை எப்படி. என்னடா இங்க உட்கார்ந்து திருடுத்தனமா பாத்துட்டு இருக்க? அந்த லவர் பண்ற டென்ஷனால பிபி என்ன கொன்றுவானு கொஞ்சம் கொஞ்சமா செத்துக்கிட்டு இருக்கேன். டேய் பண மர மாதிரி வளர்ந்துருக்கேன், மண்டையில மசாலாவே கிடையாது. என்ன பாரு இவ்வளவுதான் இருக்கேன். அந்த தாய்லாந்து தெய்வங்களை நம்பிக்கிட்டு ஹாப்பியா பிபி லவர் தட்டு இருக்கேன். நீ என் பேச்சை கேட்டுக்கிட்டு எல்லாத்தையும் மறந்துட்டு அந்த டோனி ஜா ஜெட்லி ஜாக்கி சான நம்பு எல்லாம் சரி. அவனுக்கு என்ன தெய்வமா சினிமா நடிகனுங்க? இவனுங்களா அவ லவர் அவனோட ஃப்ரெண்ட். எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் தெய்வம் லப்பர் ஆகாது, லப்பர் தெய்வம் ஆக முடியாது. ஐயோ சுட்ட தலைஜா, ஏதோ தெரியும் தெரியும்னா பெருசா தெரியும் நினைச்சேன். அவனுல பத்தி என்ன தெரியும் உனக்கு? விளக்கமா சொல்றேன் கிட்டமா, நீ தெய்வமா இருந்தா மறைஞ்சு போய பாக்கலாம். நீ நிஜமான தெய்வமா இருந்தா மறுபடியும் வாய பாக்கலாம். ஆஹாஹா, தெய்வங்களுக்கே மாமா ஆயிட்டேன். என் ஜென்மம் சாபல்யம் அடைஞ்சிருச்சு சுவாமி. இதுதான் சேவைக்கு நேரமாகி விட்டது. வாமக்கா செய்கிறேன் சுவாமி. இங்கே நீ செய்கின்ற சேவைக்கு அங்கே மோட்சம் காத்திருக்கிறது. அவ்வளவு தூரம் எதுக்கு சாமி? நீங்களே இங்க வந்துருக்கல சாமி. மேலே கை வைக்காதே. ஓ சாரி சுவாமி, மேல கை வைக்காதீங்க. இந்த விஷயத்தை வீபிக்கிட்ட சொல்லி உங்க ரெண்டு பத்தி மரணம் பண்ணுறேன். என்ன நகர முடியாத அளவுக்கு நல்ல பெரிய அப்ப சொருனானுங்களா? ஒரு வாரத்துக்கு முன்னாடி எனக்கும் இதே அப்பதான் சொருனானுங்க. அதுக்குதான் கல்யாணத்துக்கு வந்தோம், வேலை செஞ்சோமா, நல்லா சாப்பிட்டோமா, கிளம்பி போனோமா? போங்க. இப்ப நம்ம ரெண்டு பேரும் என்ன பண்ண போறோம்? வேற என்ன, எஸ்கேப் ஆக வேண்டியதான். ஏன் நின்னுட்ட? அதிர்ஷ்டக்காரனை யாரும் அசைக்க முடியாது. அது அங்க பாரு, நான் மூச்சு இறைக்க ஓடி நான் ஏறி வந்த லாரி, என் லைஃப் இனிமே மாறி, நான் கண்ட போற மாரி
மேரி நீ மேரி நான் மாறி நான் மாறி தோ வர மாறி. அண்ணே அண்ணே லாரி நின்னுடுச்சு, இது எந்த ஊரா இருக்கும்? பண மாற மாதிரி வளர்ந்துட்டு என்ன பயப்படுற? இப்ப நம்ம அந்த ரவுடி கோட்டையில இல்ல, சென்னைக்கு வந்துட்டோம். இப்ப நாம ரெண்டு பேரும் சென்னை சிங்கங்கள்டா. எழுதுறா ஒரு கை பாத்துருவது என்னண்ணா தாத்தா கிட்ட ஜம்ப் பண்ணா? என்னடா தப்பா பையல சரக்கு லாரில ஏண்டா ஏறி நிக்கிற? அது தப்பிச்சு போகலான்னு மனது கட்டவனே. அது ஒண்ணு இல்ல சார், அந்த சந்துரு எங்க ரெண்டு பேர்த்தி அடிச்சு லாரில தூக்கி போட்டேன். சந்துருவா பாத்துக்கா நீங்க? அந்த சந்துருவா நேர்ல பாத்துட்டு இன்னும் டிக்கெட் வாங்காம இருக்கிறது இவங்க ரெண்டு பேரும் மட்டும்தான். இவங்க ரெண்டு பேரையும் கூட்டிட்டு போய் நம்ம கேட்ல கட்டி நாய் மாதிரி காவல் காக்க வைக்கடா. சொட்ட மொட்டையா என்னடா வேணும் உங்களுக்கு? நான் எங்க போனாலும் என் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வரீங்க. 24 மணி நேரமும் உங்க கூட இருக்குன்னு ஐயா சொல்லிருக்காரு. சட்டம் போய் கரண்டி வந்தது, கரண்டி போய் துப்பாக்கி வந்தது. துப்பாக்கி போன சொல்லிட்டாளே. பூஜா ஜடல இருந்து ரோஜாவை பிடிங்கினே அவ்வளவு நல்லா இருக்கா? வாடி போயிருச்சுன்னு. பூஜாவா? ரோஜா. அப்ப ரோஜா, அப்ப ரோஜா எதுக்காக எடுத்த? பூஜா எடுத்த அடிப்பாள்ல சார். நான் உனக்கு முத்தமாட கொடுத்த. காலேஜில் ஃப்ளையிங் கிசஸ் எங்க? எனக்கு ஒன்னு கூடு. நல்லா இருக்கேன் சார். என்னடா சிவசங்கர் மாஸ்டர் மாதிரி நெளிகிற? சார் வெக்கமா? எதுக்குடா இத்தனை பேர் முன்னாடி நீங்க கேட்டா எனக்கு வெக்கமா இருக்காதா? நீ வாட்டர் டேங்க் கிளீன் பண்ண அவ்வளவு கஷ்டம் உனக்கு வேண்டாம். இந்த மூடியால் அள்ளி ஊத்து. கிருஷ்ணா முகுந்தா. இவனுக்கு தெரிஞ்சு போச்சா இவங்க தாய்லாந்து தெய்வம்ன்றது? முராரி. என்ன மேட்ரு? என்ன மேட்ரு? அவங்க ரெண்டு பேர் மேட்ரு என்ன? அவங்க விஷயம் உங்களுக்கு தெரியுமா? என்னடா இப்படி கேட்ட? எல்லாருக்கும் முன்னாடி எனக்கு தெரியும். ஐ அம் சோ லக்கி. சரி, அவங்களை எங்க சந்திச்ச? கோவில்ல. ஓ, நீ அவங்க வீட்டுல சந்திச்சியா? அவங்க என் வீட்லயே வந்து சந்திச்சாங்க தெரியுமா? இந்த விஷயத்த யாருக்கிட்டயோ சொன்னா தலை வெடிச்சு போய் செத்து போயிடும். ஏற்கனவே இங்க வெடிச்சு போய் தான் இருக்குது. எனக்கு தலைவலிக்கிற மாதிரி இருக்கு, காபி கொண்டு வா. நான் உனக்கு காபி எடுத்துட்டு வரணுமா? என்ன பார்த்தா உனக்கு இலக்காரமா இருக்கா? சூப்பராஜ் MALLB லாயர். லாயர் யூ ரெஸ்பெக்ட் அண்ட் டேக் ரெஸ்பெக்ட். அப்ப சமயக்காரன் சொன்னா யார் யாரா சமயக்காரன்? அவன் தான் சமயக்காரன். டே டப்பா. இதோ வட்ட சார். எதுக்குன்னா தேவையில்லாத வேலை பாத்துக்கிட்டு இருக்க. கல்யாணத்துக்கு வந்தோமா, வேலை செஞ்சோமா, நல்லா தின்னோமா, கிளம்பி போனோமா. நகருதுன்னா கிளப் எங்க இருக்கு? டேய் டைமண்ட் ராஜா ஆயிரே, நீ வந்திருக்கிறது சீட் ஆடுறதுக்கு இல்லடா, முகூர்த்தம் பிக்ஸ் பண்றதுக்கு. அதுக்கு என்ன பேச பண்ணிடுவோம், வாங்க வா. என்னது? சூப்பராஜ் MALLB.
ஏ மடப்பயலே, கொன்னு போடுவோம் ஐயரு கேட்டது உன் பேர இல்லடா அண்ணன் பேர. விபி சார், வீரபாண்டியன். என்ன ஆச்சு ஜோக்கர் வந்துட்டான் அதுக்கு என்ன இப்போ அப்படின்னா கல்யாண பொண்ண மாத்தணும் முடியாத அப்படின்னா பையனை மாத்திருக்க கல்யாண பையனை மாத்த முடியலனா பையன் பேரையாவது மாத்துங்களே. என்னதே பேரை மாத்துறதா? சாவடிச்சிருவோம் உன்ன. கல்யாண பையன் பேரை மாத்தலனா பையன் பரலோகம் போய் சேர்ந்துருவான். ஓய், பேரை மாத்துனா நீ பரலோகம் போய் சேர்ந்துருவடா. நீங்க போங்காட்டான்றீங்க, என்ன மிடில் வச்சிருங்க. நீங்க உட்காருங்க, நான் எடுத்து சொல்றேன். அண்ணா, நமக்கு கல்யாணம் தான் முக்கியமே தவிர பத்திரிக்கையில எந்த பேர் இருந்தா என்ன? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. யோ மஞ்ச பைய, சூப்பர் பேரு, அதை விட சூப்பர் முகூர்த்தமா பிக்ஸ் பண்ணு. அண்ணா, நீ ஏதோ பிளான் பண்ற, ஆனா அது என்னன்னு தெரியல. ஆக்சுவலி என்னன்னா பண்ண போற? என்னது? சந்திரசேகரா, சூப்பர் பேர்ரா. சுவாமி, சந்திரசேகர் வெட்ஸ் நந்தினி, எப்படி இருக்கே? சூப்பரா இருப்பா. இந்த பேருங்கிற ஜோடியை யாரும் பிரிக்கவே முடியாது. டீல் ஜோன் வச்சுக்கிய. அண்ணா, நீ லவ்வரு, அவன் ஃப்ளவரு, நடுவுல அந்த சந்திரசேகர் யாருண்ண? லவ்வர் சந்துரு, லாயர் சேகர். இப்ப புரிஞ்சதா? சந்திரசேகர் திருவளச்செல்வன் சந்திரசேகருக்கும் திருவளச்செல்வி குணவதி நந்தினிக்கும் வருகிற பங்குனி மாதம் 16ஆம் தேதி பெரியோர்களால் திருமணம் நிச்சயிக்கப்படுகிறது. தெய்வங்களே, முன்னாடி நின்று கல்யாணத்தை நடத்தி வைக்கிறதுனா அந்த பொண்ணு மாப்பிள எவ்வளவு கொடுத்து வச்சோம். அவர் ஒரு தடவை பார்க்கணும் சாமி. இப்பவே நீ நிறைய பாத்துட்ட. முகூர்த்தம் எழுதியாச்சு, தாம்பூலத்தை மாத்திக்கோங்க. ரெடி ரெடி. ஹலோ, தாம்பூல தட்டு ஜோடியா தான் வாங்கிக்கணும். ஜோடியா தான் வாங்கணுமா? டாக்டர் வாயா, ஜோடியா வாங்கிட்டு. ஜோடின்னா காலையும் காலையும் சேர்றது இல்ல. உங்க பாரியால கூப்பிடுங்க. இவ்வளவு காலம் எப்படியா இருப்பா? எப்பவோ அவ போய் சேர்ந்துட்டா. ஐ அம் எக்ஸ்ட்ரீம்லி சாரிங்க. தாம்பூல தட்டு தம்பதியர் தான் வாங்கணும். யோ ரம்யா, இங்க வெறும் வேட்டி மட்டும் தான், சேலை எல்லாம் கிடையாது. தன் கையை தன் உதவி வாழ்றவனுங்க. என்ன சுவாமி இது? ஏதாவது பண்ணி நிச்சயதார்த்தத்தை முடிங்க. டோன்ட் இரிட்டேட் மீ. புண்ணிய தம்பதிகள் எல்லாம தாம்பூலத்தை மாத்துறதுங்கிறது நடக்காது, நடக்காது, நடக்காது. அதுல சுவாமி என் பேச்சு, உன் பேர்ல என்கேஜ்மெண்ட் பண்ண பிளான் பண்ண, அதுவும் நடக்காது, உன் கல்யாணமும் நடக்காது. இப்ப இவங்க யாருப்பா? அது எங்க அப்பா அம்மா. நீங்க என்ன திடீர்னு வந்திருக்கீங்க? வந்து ஒரு வாரம் ஆச்சு, ஒரு போன் இல்ல, ஒண்ணு இல்ல. என்ன ஆச்சு உனக்கு? அட அண்ணா, நீங்க என்ன பண்றீங்க? என்ன மச்சாது, முருங்கக்காய் சரியா வேகலன்னு கோச்சிட்டு போனதுல இருந்து இந்த அம்மாவும் அப்பாவும் அந்த சீதைய மனமுடிக்க போற ராமனோட மம்மியும் டாடியும். இப்பதான் எனக்கு எல்லாமே கிளீனா தெரியுது. இப்ப பாரு, சூப்பரா ஒரு ஆக்டிங் பண்றேன். அப்பா, நாலு நாள் அண்ணன் கல்யாணம் நடக்க போது, அதை முடிச்சுட்டு நான் வரேன், நீங்க போங்க. உனக்கு அம்மா அப்பானா? எனக்கு அம்மா அப்பா மாதிரி தானே. என் தரப்புல தாம்பழத்தை அவங்களே வாங்கிக்க சொல்லு, சரிதானே? சூப்பர் டர்னிங் பாயிண்ட். வாங்க காட்ச மாத்திக்கங்க. தாம்பழம் மாத்தியாச்சுல மாமா, வாங்க பழத்தை எடுத்துட்டு. நம்ம எங்கடா போறது? இவங்க ரெண்டு பேரும் என் பிள்ளைக்கு அப்பா அம்மா மாதிரி. கல்யாணம் முடியற வரைக்கும் அவங்க இங்கதான் இருப்பாங்க. நீ போய் அவங்க ரெண்டு பேருக்கு சாப்பாடு ரெடி பண்ணு. எல்லா பேக்கும் சேர்ஸ் அடிக்க மாட்டாங்கடா. அடிக்கிட்ட விடுறா. அப்படி விட்டுதான் கண்ணை வீங்கி போச்சு. அவனை பத்தி என்ன நினைச்ச நீ? இவன் ஒத்தாலா நின்று இன்னைக்கு நம்ம டீமை ஜெயிக்க வச்சிருக்கான். இவன் தான் நம்ம கபடி டீம். டோனி, இன்னைக்கு அவன் சரக அடிக்கலாம், சேஸ் அடிக்கலாம், அவன் அடிக்கலாம், இவன் அடிக்கலாம், ஏன் உன்ன கூட அடிக்கலாம். பில்லு கட்டலன்னா பார் ஓனர் நம்ம எல்லாரையும் அடிப்பான். பில்லு கட்டுறதுக்கு பவர் ஸ்டார் ரித்தீஷும் சேர்ந்த மாதிரி ஒரு ஆளை கூட்டு வந்திருக்கேன்டா. என்னது, அவனையும் கவுத்திட்டீங்களா? எப்போ கவுந்துட்டேன்டா வாசி. ஹியூமன் மெஷின் நசுக்கிடுச்சு.
ராத்திரி பகல்னு பார்க்காம, வெயில்னு பார்க்காம, மழைன்னு பார்க்காம, அசோசேஷன் பின்னாடியும் அசன்டேட்டர் பின்னாடியும் டைரக்டர் பின்னாலையும் மேல கீழே மேல கீழே ஏறி என் டவுசரை கிழிஞ்சு போச்சுடா. ஆப்கோ தமிழ் மாலுமே, ஹம்கோ நை மாலும். இவ்வளவு நேரம் அப்ப என்னத்தரா கேட்டீங்க? நீங்க வாசிங்க, நான் எசாவற. சந்திரா, இன்னொரு ஸ்மால் போடுறா. வேணா லக்கி, இன்னொரு ஸ்மால் அடிச்சா ஸ்மெல்லு வரும், வீட்டுல கண்டுபிடிச்சிருவாங்க. ஏய், சரக்கு போட்டதுக்கு அப்புறம் எதுக்கிட்ட அம்மா அப்பாக்கு பயப்படுற? நம்மள மாதிரி யூத்த பார்த்து பெத்தவங்க உச்சா போனண்டா. இவா அவுட்ரா. சார் பில். இந்த பில்ல அங்க குடு. நீயா சிங்கிளு, நானும் சிங்கிள், நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு சிங்கிள் போட்டா எப்படி? சொல்லி முடிக்கல, சரக்கு வந்துடுச்சு. அபிஷேக் பச்சன் அண்ட் ஸ்ரீஷ் ஐஸ்வர்யா பச்சன், நீனா சல்மான் கானா மேன் கோ. அது என் பொண்டாடிடா. அப்ப யூ அபிஷேக் பச்சன், ஷீ ஐஸ்வர்யா பச்சன், அப்ப நான் சல்மான் கானாடா. நீ கொஞ்சம் ஒரிங்கோ, நான் லவ் பண்ணிட்டு மேட்டர் செட் பண்ணிக்கிறேன். ஏண்டா சல்மான் கான், என்ன ஏன் பொண்டாட்டியோட மேட்டர் செட் பண்ணிக்க போறியா? எவ்வளவு டேய், கிக் அதிகமாயிட்டு ஆச்சியா இல்ல கிக் பாக்ஸிங் தெரிஞ்சாச்சியா? நான் யாருன்னு தெரியுமா? டேய், நான் பொம்பளைங்க டீடெயில்ஸ் மட்டும் தான் தெரிஞ்சுப்பேன், ஆம்பளைங்க டீடெயில்ஸ் தெரிஞ்சுக்க மாட்டேன். மரியாதையா அந்த ஆண்டி இங்க அனுப்பிச்சு விட்ரு. ஏ ஆண்டி, தைரியமா இங்க வா. நான் இப்பவே இங்கே உங்க ரெண்டு பேர் கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்தி வைக்கிறேன். தாலி இல்லாம எப்படிடா கல்யாணம் பண்ணுவீங்க? தோறது தாலி. ராக்கி, இது தாலி கயிறு இல்ல, அர்ணா கயிறு. இங்க கட்டினா அர்ணா கயிறு, இங்க கட்டினா தாலி. கட்டுறா, அவர் இன்ஸ்பெக்டர். ஐயோ, டவுசர் கிழிஞ்சி போனது டப்பா டான்ஸ். தம்பி லக்கி, கவனம் பாட்டு மேல இல்ல, துவைக்கிற துணி மேல இருக்கணும். இந்த மாதிரி வேலை செய்யறதுக்கு எனக்கு எனர்ஜி வேணும்டா. ராத்திரி தான் குடிச்சிங்களே, வேஸ்ட். அது வேஸ்ட் இல்லடி, பூஸ்ட். அந்த பூஸ்ட் இன்னொரு கிளாஸ் கட்டி வச்சுக்கோ. இந்த மாதிரி வேலை அனாசமா செய்ய வேண்டி. அப்ப பண்ணுங்க. என்னடி இது, என்ன பார்த்து எப்படி தெரியுது உங்களுக்கு? எங்களுக்கு அப்பாவா அம்மாவுக்கு புருஷனா? போனா போட்டுன்னு பாத்ரூம் எல்லாம் கழுவுன, வீடெல்லாம் துவைச்சேன், இப்ப துணியும் துவைச்சிருக்கேன். இதுக்கு மேல என்ன செய்ய சொல்றீங்க? என்னால முடியாதா? ஆண் அடி வைத்த மொழிய உங்களுக்கு மரியாதையா சொன்னா புரியாதுல்ல உங்களா? புரியுது புரியுது, இத நான் துவைக்கல, நீ என்ன துவைப்ப அப்படித்தானே? பொள்ள குடிச்சா அப்பம் புத்திமதி சொல்லணும், கூட குடிட்டு போய் வாங்கி கொடுக்க கூடாது. என்னடா பண்ணாங்க இவங்க? சைக்கிள் செயினையும் ஆக்கிஸ்டிக்கையும் வச்சு அடிச்சுக்கிறாங்க சார். என்னது இந்த புள்ள வச்சுக்கிட்டு? அது புள்ளு கிடையாது சார், ஆக்கிஸ்டிக்கு. அடிச்சா தலை காணாம போயிடும். சண்டை போறது கத்திய வச்சு வெட்டிக்குங்க, பாம் போட்டு உடம்பு கிழிச்சுக்குங்க. இந்த மாதிரி சின்ன பசங்க விளையாடுற பொம்புகளை வச்சு அடிச்சுக்கிட்டு இந்த ரிஸ்க் ராம்போட மானத்தை வாங்கினுக்கு சாவடிச்சிருவேன். மட்டும்தான் இவ என்ன சொல்றது, நாம என்ன கேக்குறதுன்னு சாதாரணமா விட்டேன்னு வச்சுக்க, அவனை சங்கு அறுத்துடுவேன். She brought everything. ஏ சின்ன குஷ்பு, பிரின்சிபல் கிட்ட கம்ப்ளைன்ட் பண்ணா விட்டுருவேன் நினைச்சியா? இது பார், நீ எங்க பின்னாடி சுத்துறன்னு சைதாப்பேட்ட கபால் என்கிட்ட போய் கம்ப்ளைன்ட் பண்ணன்னு வெச்சுக்கோ. அவர் உன்ன கண்ட துடமா வெட்டிடுவாரு. என்னது, அந்த ரவுடி உனக்கு தெரிஞ்சவரா? தெரிஞ்சவரா? போன் போடவா? ப்ளீஸ் தங்கச்சி, ப்ளீஸ் அப்படிலாம் பண்ணிடாதீங்க. நீங்க சொல்ற மாதிரி நான் கேக்குறேன். அது மரியாதையா நந்து கிட்ட சாரி சொல்லு. ஹாய் புசி கேட்டுங்க, சாரி தானே? இப்பவே கேக்குறேன், கொஞ்சம் புக்க புடிய. நந்து, ஐம் சாரி நந்து, ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. இது பண்ணுச்சு, இது பண்ணுச்சு புசி கே. சாரி மா, சாரி, ப்ளீஸ் பண்ணுங்க. நீ மேனேஜர் சொன்னதா இல்ல? ப்ரோமிஸ், ப்ரோமிஸ், ப்ரோமிஸ். அம்மாடி, தேங்க்ஸ் நந்து.
என்ன மன்னிக்கிறதுக்கு இவ்ளோ டைம் எடுத்துக்கிட்டதுக்கு புக் எம்மாடி தங்கச்சலுக்கு கோமா இருக்கு ரவுடிக்கு ஃபோன் பண்ணப்ப நான் சொன்னது சொல்லிடட்டோ ப்ளீஸ் டட்டோ என்ன காப்பாத்தறது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு டட்டோ ஃபோன் பண்ணிடப் போறா வேணாம் சொல்லிடட்டோ வேணாம் சொல்ல ப்ளீஸ் சொல்ல மாட்டே விடாதே நேச்சமா சொல்ல மாட்டே சொல்ல மாட்டே சொல்ல மாட்டே ப்ராமிஸ் சத்தியமா சொல்ல மாட்டே ப்ளீஸ் ஓகே இனி எப்பவும் உங்க போல பண்ண மாட்டேங்க உங்க ஜோலிக்கு வர மாட்டேங்க பாருங்க போய்ட்டோம் எங்க பாட்டியாடி அந்த ரவுடியோட பேரை சொன்ன உடனே எப்படி ஆடி போயிட்டான்னு ரொம்ப தேங்க்ஸ் டி இவன் தானா அந்த பொறம்போக்கு ரவுடி சைதாப்பேட்ட கபாலி இப்ப சொல்லுடா உங்க ரெண்டு பேருக்கும் ஜோடி பொருத்தம் ரொம்ப சூப்பரா இருக்குது. தேங்க்ஸ்டா. உன் வேலை முடிஞ்சது கிளம்பு. Yeah.